ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே டெவில்ஸ் ரிங் எபிசோட் 14 தான். ஸோ அக்கோர்ஸ் இதுதான் கடைசி எபிசோட், இதுக்கு மேலே ஒரு புது அனிமே தான் வரும். மறக்காம கீழே லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆழ்த்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த சூப்பீரியரும் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பான். இதனால அவனும் நினச்சினிருப்பான், இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அங்கேயே செத்து போயிட்டானே, இதுக்கு மேலே பைப்புல எழுந்துக்க மாட்டான் இப்படின்னு அவனும் அங்கே பயங்கரமாக சீச்சனை இருக்க. அப்போ தான் அங்கே ஏதோ ஒரு உருவம் தெரியுது. யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனும் அங்க ஒரு வில்லத்தனமா எழுந்து நிக்க, இதை பார்த்து அவனோட சிரிப்பு எல்லாமே அப்படியே விழுந்தது. நம்ம ஹீரோவும் அங்க செம்ம கோவமா அவனோட டெவில் பவரை யூஸ் பண்ண இதனால அவனோட கையால அங்க கொல்லலான்னு வந்திருப்பான். ஆனா எதுதோ பண்ணி அந்த சூப்பீரியர் அவனை காப்பாத்திக்கிறான். ஆனா என்னதான் அந்த சூப்பீரியர் அவனை காப்பாத்திருந்தாலும் பின்னாடி ஒரு சூப்பீரியர் இருந்திருக்கான் போல, அவனை இது பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த சவுத்துல அச்சுது. இதுக்கப்புறம் நம்ம ஜோன்ஸ் ஓனும் அங்க நந்து வர அங்க பார்த்து இன்னமும் 3 சூப்பீரியர் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையே இல்ல. இப்போ யாரு வந்தாலும் அவன் அடிச்சு கொல்றதுக்கு தயாரா இருக்கான். ஏன்னா அவனோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் வருது, இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒண்ணுங்களுக்கு நான் ரிவெஞ்ச் கொடுக்கணும். இதனாலே அவனும் அங்க கொலை பண்ணும் அப்படின்னு கத்தினே வர்றான். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் தான் அந்த சூப்பீரியருக்கே புரியுது, ஓஹோ கதை வந்து இப்படி போதா, அப்பனா இதுக்கு முன்னாடி நான் டவுட் ஆனது எல்லாமே கரெக்ட் தான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேங்கோட லீடர் வந்தால அவனோட பையன் தானே நீ, உன்னோட பேரு கூட ஏதோ ஜோன்ஸ் வானாமே அதுதானே. ஆனா இந்த சூப்பீரியர் இப்போவும் அவனோட பவரை பார்த்து அங்க பயப்படாம ஸ்மைல் பண்ணினே சொல்றான், ஏ ஜோன்ஸ் வான் நீ வந்து கவலையப்படாத, இந்த மாதிரி உங்க அப்பாவை எந்த இடத்துக்கு அமிச்சோமோ அதே இடத்துக்கு உன்னியும் அம்புறோம். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் நம்ம ஜோன்ஸ் வானுக்கும் அங்க ரொம்பவே கோவம் வந்தது. இதனாலே அவனும் அங்க குள்ளலான்னு ஓடி வந்துன்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம சூப்பீரியரும் அங்க பயந்து போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம சூப்பீரியர் அங்க அட்டாக் பண்ண, ஆனா நம்ம ஆளு வந்து அங்க ஃபுட்பாலை தடுக்கிற மாதிரி இதை தத்துட்டு போயினே இருக்கான். அவன் முன்னாடியே ஒரு 3 சூப்பீரியர் நிக்க, அவங்களையும் கண்டுக்காம பயங்கரமா அடிக்கிறான். இருந்தாலும் நல்ல நேரம் அவங்க வந்து அங்கல இருந்து தப்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த ஹெட் சூப்பீரியரும் அங்க ஃபிளேம் அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஃபிளேம் அட்டாக்கும் நம்ம ஹீரோ மேல அங்க பட்டுன்னு இருக்க, இதுதான் டைம் அங்க இருக்க மத்த சூப்பீரியரும் அங்க கம்பைன் பண்ணி அவங்களோட அட்டாக் யூஸ் பண்றாங்க. இதனால நம்ம ஹீரோவும் அதுக்குள்ள மாட்ட, அவனுக்கு அங்க என்ன பண்ணுனே புரியல. ஆனா அவனோட கோவம் ஒன்றி அங்க அடங்கவே இல்ல. இந்த மாதிரி நான் ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவன் மனசுல ஓடினு இருக்கு. இப்படி அவன் மனசுலயும் இப்படி ஓட அந்த ரிங்குக்கும் இது நல்லாவே புரியுது. இந்த கோவத்தினால என்ன ஆச்சோ தெரியல, அந்த ரிங் வந்து இவனுக்கு இன்னமும் பவர் தர ஆரம்பிக்குது. பார்த்தா அங்க அவனோட இன்னொரு சைடும் அங்க டெவிலா மாற ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம அவனுக்கு சிக்ஸ் பேக்கும் வந்திருக்கு. அவனோட தோல் எல்லாமே அங்க பயங்கரமா கவர் ஆயிருக்கு அந்த டெவிலோட சைடால. இவனுக்கு அந்த பவர் வந்தோடனே அவங்க பண்ண அட்டாக் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுது. இந்த பவரோட எஃபெக்ட்னால அங்க இருக்க எல்லா சூப்பீரியராலையும் அங்க தாங்கவே முடியல. சில பேருக்கு அங்க ரத்தமா ஊத்துது, சில பேர் அங்க தரையில இருக்காங்க. அங்க இன்னொருத்தனை பார்த்து அங்க கல்லுல இருந்து எழுந்து வரான். இவனை தான் நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணி அங்க புதைச்சிருப்பான் அவனோட அட்டாக்ல. இதுக்கப்புறமும் அங்க அடங்காம அவங்களோட பவரை இன்னமும் கம்பைன் பண்ணி அங்க யூஸ் பண்றாங்க. இதனால ஏதோ ஒரு சங்கிலி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சு போகுது. பார்த்தா நம்ம ஹீரோவும் அதை இழுக்க ட்ரை பண்றான். மேல இப்பதான் காட்டுறாங்க ஏதோ ஒரு வளையமே கிரியேட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த சங்கிலியை நல்லா உடைக்க ட்ரை பண்ண, அப்பதான் அந்த சங்கிலியை உடஞ்சிது. என்னதான் இவன் சங்கிலியை உடைச்சிருந்தாலும் மேல ஒரு வளையம் கிரியேட் ஆச்சுல, அதுல இருந்து ஏதோ ஒரு பவர் வந்து இவனை நோக்கி வர ஆரம்பிக்குது. அதுவும் வானத்தையே கிழிச்சுன்னு வந்து இவன் மேல தாக்குது. இதனால அங்க ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுது. சரி நம்ம ஹீரோ வந்து செத்துட்டான்னு இவங்களும் சந்தோஷப்பட, பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்க எழுந்து நிக்கிறான். இதை பார்த்து அவங்களுக்கு அல்ல இல்ல, யாரா நீ, இத்தனை அடி வாங்கியோ நீ எழுந்து நிக்கிற, அதுவும் எவ்வளவு பெரிய அட்டாக் அது. அவனும் எழுந்து நிக்கிறதோட இல்லாம அங்க இருக்க அந்த பெரிய சூப்பீரியர் அவனும் கொல்லலான்னு வந்திருப்பான். ஆனா அவனோட கை வந்து அங்கே வந்தது. நம்ம ஹீரோட உடம்பு ஃபுல்லா சோர்ந்து போயிச்சு போல, இதனால அவனால பேச கூட முடியல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு சூப்பீரியரும் அங்க கொல்லலான்னு வந்திருப்பான். ஆனா நடுவுல நம்ம கூல் கை தாவ் வந்து அங்க தத்துறான், இப்படி பண்ணக்கூடாது நீங்க. இதெல்லாம் கேட்டோனே அவனே ரொம்பவே காண்டாயிடுறான். அவன் வந்து நம்ம டெம்பிளோட எதிரிடா, அவன் வந்து நம்ம கொல்லணும். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் என்னது எதிரியா, தூ என்ன எதிரி இப்படின்னு அவனும் துப்பிட்டு சொல்றான். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அங்க இன்னமும் கோபமாயி அவனையும் கொல்லலான்னு வந்திருப்பாங்க. ஆனா நடுவுல அந்த பழைய டென்டிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிச்சு அந்த டென்டிட்டி வந்து காப்பாத்துது. இந்த மாதிரி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இவன் நிறையவே குடிச்சிருக்கான், அதனால தான் இவன் குடிச்சிட்டு இந்த மாதிரி உலர்ந்து இருக்கான். நீங்க அவ்வளவு இவனை பெருசா கண்டுக்காதீங்க. இதனாலே அவரும் சொல்றாரு, ஹேய் நான் வந்து எதனால தெரியுமா உன்னை விடுறேன், இந்த மாதிரி ஒரு காலத்துல நீ வந்து என் கூட சேர்ந்து கல்டிவேஷன் எல்லாம் பண்ண, அதை நினைச்சு பார்த்துதான் நான் உன விடுறேன்னு. ஆனா இப்படி சொல்லியும் நம்ம தாவ் வந்து அங்க கத்தி சொல்றான், நான் வந்து அசிங்கப்படுறேன் இந்த மாதிரி உங்க கூட கல்டிவேஷன் பண்ணது. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த ஜாம்பி நேஷனுக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம் இருக்கு, அவங்க வந்து மனுஷங்களோட கரிய தூண்றாங்க, நீங்க வந்து மனுஷங்களோட நம்பிக்கையை தூண்றீங்க, நீங்களும் அவங்களும் ஒண்ணுதான். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அந்த ரெண்டாவது சூப்பீரியருக்கும் அங்க கோவம்தா, இதனாலே அவனும் அட்டாக் பண்ணலான்னு போயிடுறான். அவனும் அங்க அவனோட பயங்கரமான அட்டாக் பண்ண, நம்ம தாவ் வந்து எந்தட்டான்னு பார்த்தா நம்ம டென்டிட்டி வந்து நடுவுல வந்து காப்பாத்திட்டு இருக்கு. இதனால அந்த டென்டிட்டிக்கு தான் அங்க பயங்கரமா அடிபட்டு இருக்கு. பார்த்தா நடுவுல ஒரு ஓட்டையை உருவாயிருக்கு, அதோட வாயில இருந்து ஒரு ரத்தமா ஊத்துது. ஹே தாவ், நான் வந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன், இதுக்கு முன்னாடி நீ ஹீரோ ஆகலான்னு பார்த்தல, அப்ப உன்னை தத்ததுக்கு என்ன மன்னிச்சிரு தாவ், ஆனா நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, இப்படி
இவனை சொல்ல அங்கே பார்த்தா அங்கேயே இவனும் இறந்து போயிடறான். இவன் இறந்தக்கப்புறம் என்ன ஆகுது தெரியல. அங்கே பார்த்தா வானமே கருப்பாயி அங்கே மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம டீச்சரும் ஜின்சோயினும் வந்து நிற்காங்க. இப்படி இவங்களும் வந்து நிற்க இப்போதான் அந்த டீச்சரே சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம அந்த டெம்பிளுக்கு கிட்ட வந்துட்டோம், ஆனால் இப்போ இருக்க கிளைமேட்டை பார்த்தா அந்த டெம்பிளே நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம விடக்கூடாது, அந்த டெம்பிளை நம்ம அழிக்கணும். இதனாலேயே அவனோட சில பல ஆளுங்களையும் அங்கே கூப்பிடுறான். இதுக்கப்புறம் நம்ம சோன்சுவானதை காட்டுறாங்க. பார்த்தா அவனையும் அந்த எத்துக்கு எத்துன்னு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவை அங்கே புதைச்சாங்களே அந்த இடம், இவங்களும் எத்துன்னு வந்துட்டு அங்கே இருக்க அந்த ரிங்கை வெட்டி எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு அவனோட கை விரல்லேருந்து பயங்கரமாக வெளிச்சம் வருது. இவங்களும் அந்த வெளிச்சத்தை கண்டுக்காமல் அந்த கத்தியை முன்னாடி எத்தனை வரலான்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் இவங்களோட கை அங்கே நகர்த்தவே முடியல, ஏன்னா அந்த ரிங்லேருந்து வர வெளிச்சத்தோட ஃபோர்ஸ் அவ்வளோ இருக்கு. இதனாலேயே அங்கே இருக்க சூப்பீரியரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது வேலைக்காவது இவனை அந்த டிம்னிட்டி இருக்க ஏரியாவுக்கு ஏற்றுவாங்க. இதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு ரெண்டு டென்டிட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க பின்னாடியும் ஜாம்பி வந்து தொத்த ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க டென்டிட்டி எல்லாரையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கூப்பிட்டுருக்காங்க போல. அங்க இருக்க அந்த நாலு சூப்பீரியருமே சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து இறந்து போயிட்டாரு, அது வந்து உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா இந்த டெம்பிளோட ரூல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி மாஸ்டர் இல்லாம இந்த டெம்பிள் வந்து ஓடாது, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மாஸ்டரை தேர்ந்தெடுக்க போறோம். இந்த டெம்பிளோட வழக்கத்தை படி பார்த்தா நம்ம ரெண்டாவது சூப்பீரியர் அவர் தான் ரெண்டாவது தான் இருந்திருக்காரு, அதனால அவர் தான் மாஸ்டரா இருக்க போறாரு. நம்ம வந்து இத்தனை வருஷமா நம்ம நிறைய வேலையை நம்ம ஹியூமன்ஸுக்காக பண்ணிருக்கோம். ஹியூமன்ஸ் வந்து வெளியில நல்லா இருக்காங்கன்னா எல்லாம் யாரால, எல்லாமே நம்மளால தான். நம்ம வந்து 1000 வருஷமா இந்த ஹியூமன்ஸை அந்த ஜாம்பி நேஷன் கையில இருந்து காப்பாத்தின்னு இருக்கோம். ஆனா நம்ம காப்பாத்துறதுனால அவங்க வந்து நல்லா இருக்காங்க. ஆனா நம்மளோட மூஞ்ச பார்த்தாலே தெரியல நம்ம வந்து எவ்வளவு சோகமா இருக்கும்னு. ஆனா இந்த சோகத்துக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஏன் நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே அந்த ஹியூமன்ஸுக்கு தெரியுமா என்ன? கண்டிப்பா தெரியவே தெரியாது. நீங்களே உன்னோட இதயத்துல இந்த மாதிரி உங்களோட கையை வச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணியோ அவங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? இதெல்லாம் நம்ம பண்ணி நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைச்சதா? நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கே பதில் தெரியாது. ஏன்னா இந்த ஜாம்பினேஷன் வந்து இப்போ அதிகமாயினே இருக்கு. கடந்த 1000 வருஷமா அவங்களோட பவரும் இன்னமும் ஏறிந்தா இருக்கு. ஆனா நம்ம கையில இந்த கிழவன் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? இந்த மாதிரி ஒரு பில்ஸை தான் கண்டுபிடிச்சான். அந்த பில்ஸை சாப்பிட்டா நம்ம வந்து ஹியூமனா மாறுவோம். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம ஹியூமனா மாறினாதான் நம்மளால அவங்க கையில சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். ஆனா இது தெரிஞ்சிருந்தோம் அந்த கிழவன் வந்து என்ன பண்ணா? இந்த பில்ஸ் வந்து நீங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனா எப்பயுமே கைண்டா இருக்கிறதும் ஒரு நல்லதே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்கள கைண்டா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னா சில பல கெட்ட விஷயத்தையும் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கும் அந்த பில்ஸ் கிடைக்கணும்னா இந்த மாதிரி சில பல ஹியூமனை நம்ம இழக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஏன்னா அந்த பில்ஸ் இருந்தா ஒண்டிதான் நம்மளால இந்த ஜாமினேஷன் கையில இருந்து இந்த ஹியூமன்ஸை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அந்த டின்டிசும் கத்தி சொல்லுது, இந்த மாதிரி நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, நம்ம வந்து இதே மாதிரி பண்ணலாம், நீங்க நல்லா இருக்கணும், உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. இப்படி இவங்களும் அங்க கத்தி நடக்க திடீர்னு பார்த்தா ஒரு டின்டியும் ஓடி வந்து சொல்லுது, இந்த மாதிரி ஜாம்பினேஷன்ல இருக்க ஆளுங்க வந்து நம்ம மேல அட்டாக் பண்ணலாம்னு வந்திருக்காங்க. இப்படி இந்த விஷயம் இவன் சொல்லும் போது வெளியில பார்த்தா அந்த டீச்சரும் உள்ள வந்துட்டு இருக்கான். இப்படி இவங்களும் உள்ள வந்து நிற்க இப்பதான் நம்ம ஜின்சோயினே யோசிக்கிறா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து இங்க வந்திருக்கான், அவனோட எனர்ஜி எல்லாமே எனக்கு சென்ஸ் ஆகுது, அவளும் நம்ம ஹீரோக்காக அங்க பரிதாகப்பட்டிருக்கா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான், ஆனா இப்போ அவனோட எனர்ஜி வந்து எனக்கு சென்ஸ் ஆக மாத்து. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அப்பதான் உள்ள இருக்க சீனியர் காட்டுறாங்க, அவங்களும் உள்ள இருக்க டோர் எல்லாமே மூடி நிற்காங்க. ஆனா இவங்களும் மூட அங்க பார்த்தா விடுப்பு ஏற்படுது. யாராதுன்னு பார்த்தா நம்ம டீச்சரும் நம்ம ஜின்சோயினும் தான். இதுக்கப்புறம் அவங்களும் அங்க குதிச்சிடறாங்க. பார்த்தா நம்ம ஜின்சோயின் அங்க குதிக்கும் போது சொல்றா, ஏ ஜோன்சுவா நீ வந்து கவலைப்படாத, நாங்க வந்து நிற்கோம். இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி நம்ம ஜோன்சுவான இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. ஆனா இந்த எனர்ஜியை நான் ஆல்ரெடி நான் சென்ஸ் பண்ணிருக்கேன், உள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்படி இவங்களும் சொல்லி குதிக்க இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள ஒரு ஏத்துல மிதந்து நிற்கான். இதுதான் இந்த டிம்னிட்டியா? அவனும் அங்க இப்பதான் எழுந்தே பாக்குறான், நான் என்ன உண்மையில இறந்துட்டேன்னா என்ன? ஆனா இதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இந்த சுச்சுவேஷன்லாம் ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒரு வாட்டியும் இறந்து போகும்போது இந்த ரிங் வந்து என்னை காப்பாத்திட்டு, அதனால இது வந்து எனக்கு ஏதோ ஒரு பழக்கமான மாதிரி இருக்கு. ஆனா நான் வந்து இந்த ரிங்கை போட்டதுலேருந்து என்னோட வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவையும் நான் இழந்துட்டேன், அவங்க கையில வர நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் திரும்பவும் வருவேன். ஆனா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால் திரும்பவும் வர முடியாது, ஏன்னா அவ்வளோதான், என் கையில எந்த விதமான ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அடுத்ததான் நான் சூசன், அவளையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லியிருந்தேன், அவளோட நிலைமை என்ன ஆச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. மூணாவதா ஜின்சோயின், உன்னையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கு வந்து திரும்பவும் ஆசையா இருக்கு, இந்த மாதிரி இன்னொரு ஒரு வாட்டி உன்னை சந்திக்க மாட்டேன் நானு. நாலாவது அப்பா, இந்த மாதிரி நான் உங்களை மன்னிச்சிட்டேன், முடிஞ்சா என்னையும் மன்னிச்சிருங்க, ஆனா இதுக்கு மேல நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், என்னால இதுக்கு மேல போராட முடியாது, நான் வந்து என்னோட நம்பிக்கையை நான் எழுதிட்டேன் எப்படின்னு அவனும் கண்ணை மூட பார்த்தா இவனோட உள் மனசுல இருந்து அங்க ஒரு குரல் வருது, என்ன நீ அதுக்குள்ள நீ வந்து தோல்வியை ஒத்துக்கினியா என்ன? சரி நீ வந்து தோல்வியை ஒத்துக்கினே வச்சுக்கோ, ஆனா உன்னை நம்புன உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அப்படி நீ வந்து இங்கேயே இறந்து போயிட்டா கூட அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும்? அவங்களையும் அவங்க வந்து கொலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த டின்டிஸோட கேங்கு அவங்க தான் உங்க அப்பாவையும் கொலை பண்ணாங்க. ஆனா
என்ன இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கொலை பண்ண போறாங்க? ஆனா நீ நினைச்சா உன்னால வேண்டிதான் உங்களை காப்பாத்த முடியும். ஏன்னா உங்க கையில ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. இந்த பவருக்காக எத்தனை பேர் திரும்ப ஏங்கி இருக்காங்க. ஆனா என்னாலயும் உன்னோட நண்பர்களை காப்பாத்த முடியும். அதுவும் இல்லாம உங்க அப்பாவோட ரிவெஞ்சை என்னால கொடுக்க முடியும். இப்படி அந்த மாஸ்டரும் சொல்ல, இதை கேட்டா அவனும் ஒத்துக்கணும் போல. இதனால அவனோட பாடியும் திரும்ப சேஞ்ச் ஆகுது. பார்த்தா அவனும் ஒரு டெவில் மாதிரி மாறுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. என்ன தப்பாத்துக்காதீங்க, இதுக்கு வந்து ஒரே ஒரு சீசன் தான் விட்டுருக்காங்க. இதுக்கு மேல எந்த விதமான எபிசோடும் இல்ல. நானே சொல்ல போனா நினைச்சு பாக்கல இந்த மாதிரி முடிப்பாங்கன்னு. ஏன்னா நானும் ஒரு ஒரு எபிசோடா பார்த்துதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு மேல எந்த விதமான எபிசோடும் இல்ல. ஏன்னா இது ஒரு இன்கம்ப்ளீட்டட் அனிமே. யாருக்கு தெரியும், கண்டிப்பா ஏதாச்சும் சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நம்பலாம். கடந்த ஒரு வருஷமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, இப்போண்டி குத்துருவாங்களா என்ன? கவலைப்படாதீங்க, கொடுத்த நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல சொல்றேன். சோ அடுத்த சீசன் வந்த அத்த செகண்டே நான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்றேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னமும் நிறைய அனிமேஸ் நம்ம சேனல்ல வந்துனே தான் இருக்கும். சோ எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் ஒண்டி தான். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த சீசன் ஒன்னு இங்கேயே முடிச்சனால நானும் இந்த சீசன் ஒன்னு இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு வேற லெவல் அனிமேல மீட் பண்றேன். அது வரைக்கும் சாயனாரா.